இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் பத்து வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். வணக்கம். திசைகளின் பத்து மணி செய்திகள். தான்ஸ்ரீ முஹிடின் யாசினின் மருமகன் உட்பட இருவருக்கு SPRM வலைவீச்சு. லஞ்ச ஊழல் தொடர்பில் பரிகாத்தா நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசினின் மருமகன் உட்பட இருவருக்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM வலைவீசி வருகிறது. முஹிடின் யாசின் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் உள்துறை அமைச்சு சம்பந்தப்பட்ட அந்நிய தொழிலாளர்களுக்கான பதிவு, ஆள் எடுப்பு மற்றும் பயோமெட்ரிக் பாதுகாப்பு முறை ஆகியவை தொடர்பான குத்தகை திட்டத்தில் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டு அடிப்படையில் முஹிடினின் மருமகன் முகமது அட்லான் பர்ஹான் மற்றும் 69 வயது மன்சூர் சான் ஆகியோர் தேடப்பட்டு வருகின்றனர். அவருவரையும் விசாரணைக்கு அழைக்க SPRM தொடர்பு கொள்ள முயற்சி செய்தும் பயன் அளிக்கவில்லை என்று அந்த ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் ஜலான்கப்போங்கில் போலீஸ் சோதனையின் போது காரை நிறுத்த மறுத்துவிட்ட இரு நபர்கள் சென்ற காரை நோக்கி போலீசார் 9 துப்பாக்கிச் சூடு பிரயோகத்தை நடத்தினர். எனினும் போலீசாரின் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் இருந்து மிக லாவகமாக தப்பிய இரு நபர்களை தேடும் முயற்சியை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இன்று காலை 7:45 மணியளவில் ஜலான்கப்போங் லமன் ரிம்புனான் சாலையில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் ஓர் உள்ளூர்வாசியான முக்கிய சந்தேக பேர்படி 40 வயது கணேசன் உலகநாதனை போலீசார் தேடி வருவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜைன் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட சந்தேக பேர்வடிகள் பயன்படுத்திய புரோட்டோன் பீரா காரின் டயர்களை நோக்கி 3 போலீஸ்காரர்கள் துப்பாக்கி பிரயோகம் நடத்தும் காட்சியை கொண்ட காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். செந்தோல் மாவட்ட போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் முகமது ஷுஹைலி இதனை தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் காரின் டயர்கள் வெடித்ததால் கார் தடம் புரண்ட வேளையில் அந்த இரு நபர்களும் ஒரு வீடமைப்பு பகுதியை நோக்கி தப்பிச் சென்றுள்ளதாக முகமது ஷுஹைலி குறிப்பிட்டார். கடமையில் இருந்த போலீஸ்காரரை மிரட்டியது உட்பட 3 வெவ்வேறு குற்றவியல் தன்மையிலான குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள இன்ஸ்பெக்டர் ஷீலா தமக்கெதிரான 3 குற்றச்சாட்டுகளையும் ரத்து செய்யக்கோரி பூர்வாங்க ஆட்சேபத்தை தெரிவித்துள்ளார். சலாயாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தமது வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் மூலம் பூர்வாங்க ஆட்சேபத்தை தெரிவித்த புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த 35 வயது ஷீலா என்ற ஷீலா ஷேரன் ஸ்டீவன்குமார் தமக்கெதிரான 3 குற்றச்சாட்டுகளும் அடிப்படையற்றவை என்பதுடன் மிக அற்பமானவை என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பூர்வாங்க ஆட்சேப மனு ஒன்றை தாக்கல் செய்யப்போவதாக ஷீலா தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட முற்போக்கான சம்பளக் கொள்கையை நல்ல முறையில் ஒருங்கிணைக்கவும் அதன் படிப்படியான அமலாக்கத்திற்கு தேவையான நிதி குறித்து ஆய்வு செய்யவும் அந்த பரிந்துரை அமைச்சரவைக்கு கொண்டு வரப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதிநிலை மற்றும் கொள்கை தேவைகளுக்கு ஏற்ப இந்த மாற்றம் செய்யப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இன்று நடைபெற்ற NEAC எனப்படும் தேசிய பொருளாதார நடவடிக்கை குழு கூட்டத்தில் சம்பள முறை தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு அதனை சம அளவில் விநியோகிக்கும் வகையில் வேலைவாய்ப்பு சந்தை மீட்சியை நோக்கிய ஒரு மாற்றம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். மக்களின் நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்கவும் தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை நிறைவேற்றவும் மலேசிய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை செலவு சுமையை குறைக்கவும் வேலைவாய்ப்பு சந்தை சீர்திருத்தங்களில் ஒன்றாக இந்த சம்பளக் கொள்கை இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். பிராய் கம்போக்மானிஸ் கிராம மக்களுக்கான வீட்டு பிரச்சினை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் தீர்க்கப்படும் என்று பிராய் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் சமூக போராட்டவாதி டேவிட் மார்ஷல் உறுதியளித்துள்ளார். கம்போக்மானிஸ் கிராமத்தில் மொத்தம் 286 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்களில் 70 விழுக்காட்டினர் இந்தியர்கள் ஆவர். அவர்களுக்கு வீடமைப்பு திட்டம் ஏற்படுத்துவதற்கு 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டதாக மரம் சின்னத்தில் போட்டியிடும் டேவிட் மார்ஷல் குறிப்பிட்டார். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்காக குறைஞ்சு 286 வீடு கம்போக்மானிஸில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து இந்தியர்கள் தான் வாழ்கிறாங்க, வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டு திட்டம் அது வந்து பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு.
மூணாவது பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. எந்த இடத்துல வீடு கட்டுறது கூட ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து செயலில் வந்து கொண்டு வந்துடும். இந்த 5 வருஷத்தில் வந்து நம்ம வந்து இதை நம்ம செயல் பண்ணிடுவோம்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். இதை நான் செஞ்சிருவேன். சனிக்கிழமை நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பிரை சட்டமன்ற உறுப்பினராக தாம் தேர்வு செய்யப்படுவதன் மூலம் இந்த வீடமைப்பு திட்டத்தை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் முன்னெடுக்கப்படும் என்று சுயேட்சை வேட்பாளர் டேவிட் மார்ஷல் உறுதி அளித்துள்ளார். மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் சேமியா இறைமணம் மிக்க பூஜை பொருட்கள் உங்கள் இல்லம் மணக்க இதமான சுவையில் நாளும் உங்கள் பொழுதுகள் இனிக்க இன்றே வாங்கிடுங்கள். மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் சேமியா உன்னத தரத்தில் உங்களுக்காக மீனாஸ் தயாரிப்புகளை எப்போதும் வாங்கிடுங்கள். மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் உங்களுக்கான உன்னதம். 9 வயது சிறுமி ஒருவர் குழந்தையை பிரசவித்த முதலாவது சம்பவம் மலேசியாவில் நிகழ்ந்துள்ளது. நாட்டில் மிகச்சிறிய வயதில் பெண் ஒருவர் குழந்தையை பிரசவித்து உள்ளதாக யயசான் இக்லாஸ் அறவாரியத்தின் தலைவர் ஜைனூர் ரஷீத் ஜைனுடீன் தெரிவித்துள்ளார். பினாங்கில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த இச்சம்பவம் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று அரசாங்க சார்பற்ற அமைப்பின் அந்த தலைவர் கூறுகிறார். ஆபாச படத்தை பார்த்த தமது அண்ணனின் தகாத உறவின் விளைவாக இக்குழந்தை பிரசவிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட ஜைனூர், இதற்கு முன்பு 17 மற்றும் 18 வயதுடைய 2 வயது குறைந்த பெண்கள் குழந்தை பிரசவித்த சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இத்தகைய சம்பவங்கள் மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிறது. காரணம், மலேசியாவில் திருமணம் ஆகாமலேயே சுதந்திரமாக தகாத உறவு கொள்ளும் வயது குறைந்த பிள்ளைகள் மத்தியில் 10 பேரில் ஒருவர் இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபடுவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய செயல்களை தடுக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜைனூர் ரஷீத் கேட்டுக்கொண்டுள்ளார். சத்யாவான் அருகில் பசிசிரான் பந்தைபாராட் விரைவு நெடுஞ்சாலையின் 220வது கிலோமீட்டரில் புரோட்டோன் சாகா ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி தடம் புரண்டு தீப்பற்றி கொண்டதில் 4 பேர் கருகி மாண்டனர். இச்சம்பவம் இன்று மாலை 5 மணியளவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்புப் படையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை முழுவீச்சில் கட்டுப்படுத்தினர். எனினும் காரில் பயணம் செய்த 4 பேர் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி கருகி மாண்டனர். ஒருவர் உயிர் தப்பியதாக அதன் பேச்சாளர் குறிப்பிட்டார். வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் மாநில தேர்தலில் கடா லூனா சட்டமன்ற தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் சி ஹரிச்சந்திரன் மூத்த குடிமக்களின் வசதிக்காக வாக்களிப்பு தினத்தன்று சக்கர நாற்காலி போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்துள்ளார். கடந்த காலங்களில் வாக்களிப்பு தினத்தன்று மூத்த குடிமக்கள், குறிப்பாக நடக்க இயலாதவர்கள், நடக்க சிரமப்படுகின்றவர்களுக்கு சக்கர நாற்காலி போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படாததால் அவர்கள் வாக்கு மையங்களுக்கு செல்வதிலும் வாக்களிப்பதிலும் சிரமங்களை எதிர்நோக்கியதை கண்கூடாக பார்க்க முடிந்ததாக சுயேட்சை வேட்பாளர் ஹரிச்சந்திரன் தெரிவித்தார். நேற்று பயபசார் வட்டாரத்தில் பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த ஹரிச்சந்திரனிடம் மூத்த குடிமக்கள் வாக்களிப்பு தினத்தன்று தாங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சினைகளை முன்வைத்ததை தொடர்ந்து லூனாஸ் தொகுதியில் இத்தகைய அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று ஹரிச்சந்திரன் உறுதியளித்தார். 6 மாநிலங்களை பரிகத்தா நேஷனல் கைப்பற்றுமானால் மத்திய அரசாங்கத்தை மாற்ற முடியும் என்று பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங் கூறுவது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று அம்னோ உதவி தலைவர் முகமது காலித் நோட்டின் தெரிவித்துள்ளார். ஹடி அவாங்கின் இந்த கூற்று வாக்காளர்களை திசை திருப்பும் அதே வேளையில் குழப்பத்தில் ஆழ்த்தும் முயற்சியாகும் என்று உயர்கல்வி அமைச்சருமான காலித் நோட்டின் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கட்சி விட்டு கட்சி தாவினால் அவர் இயல்பாகவே தமது MP பதவியை இழக்கிறார் என்பதுடன் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட முடியாது என்பது நடப்பில் உள்ள கட்சி தாவல் தடைச்சட்டம் வலியுறுத்துகிறது. எனவே மத்திய அரசாங்கத்தை மாற்றும் முயற்சியில் எந்தவொரு MP துணிய மாட்டார்கள் என்று கலெக்ட் நோட்டின் தெளிவுபடுத்தினார். நகரசம்பிலான் மாநில சட்டமன்ற தொகுதியில் பலரது கவன ஈர்ப்பு தொகுதியாக லோபா சட்டமன்ற தொகுதி விளங்குகிறது. லோபா சட்டமன்ற தொகுதியை தற்காத்துக் கொள்வதற்கு 2வது முறையாக போட்டியிடும் DAP-யின் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் சியூ செஹியோங்கிற்கு தங்களின் பிளவுபடாத ஆதரவை தெரிவிக்கும் வகையில் லோபா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி உட்பட இதர அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் தங்கள் இல்லங்களில் பக்கத்தான் ஹரப்பான் கொடியை கட்டி தங்களின் ஆதரவையும் அன்பையும் புலப்படுத்தி உள்ளனர்.
இதில் லோபா முதன்மை அடுக்குமாடி பொது குடியிருப்பு பகுதியில் பக்கத்தான் ஹரப்பானை ஆதரிக்கும் பிஹெச் சின்னத்தை தாங்கிய ராட்சச கொடியமைப்பு முறை 80 அடி நீளத்திற்கும் 48 அடி உயரத்திற்கும் கட்டப்பட்டிருப்பது பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் சியூசே யோங்கை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதனை தம்முடைய சேவைக்கு லோபா அடுக்குமாடி மக்கள் தந்துள்ள ஓர் அங்கீகாரமாக கருதுவதாக சியூசே யோங் பெருமிதம் தெரிவித்தார். கிள்ளான் ஜலான் போஸ்பாரு கிளாங் பேரங்காடி மையம் ஒன்றின் முன் இன்று காலையில் பொருட்களை தூக்கி எறிந்து ரகளை புரிந்த பெண் மன பாதிப்புக்கு ஆளானவர் என்று நம்பப்படுகிறது. அந்த பெண் முன்னணி பேரங்காடி மையம் ஒன்றின் வாசலில் நின்று கொண்டு பணியாளரை திட்டும் காட்சியை கொண்ட வீடியோ காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாக கிளாங் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP எஸ் விஜயராவ் தெரிவித்தார். காலை 10 மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் தனது குழந்தையை பேரங்காடியில் கைவிட்டு செல்ல வேண்டாம் என்று அதன் பாதுகாவலர் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது என்று விஜயராவ் குறிப்பிட்டார். 3 மாத ஆண் குழந்தையின் கண்களில் இரத்த கசிவு ஏற்படும் அளவிற்கு சித்திரவதை செய்ததாக நம்பப்படும் 2 அந்நிய நாட்டு ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த வாரம் வியாழக்கிழமை அம்பாங் பண்டன் இண்டாவில் ஒரு வீட்டில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பாக சிகிச்சைக்கு கொண்டு வரப்பட்ட அக்குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர் செய்து கொண்ட புகாரை தொடர்ந்து அந்த 2 ஆடவர்களும் கைது செய்யப்பட்டதாக அம்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது அசம் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். முகம் மற்றும் உடலில் பல பகுதிகளில் வீக்கம் ஏற்பட்டதற்கு அந்த கைக்குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக முகமது அசாம் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் அந்த குழந்தையின் தாயாருடன் ஒரே வீட்டில் இருந்ததாக நம்பப்படும் 18 மற்றும் 20 வயதுடைய 2 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக முகமது அசாம் குறிப்பிட்டார். திசைகள் வார இதழில் முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் பணியாற்றுவதற்கு கடா, பினாங்கு, பேரா, நகரிசிம்பிலான், மலாக்கா, ஜொஹோர் ஆகிய மாநிலங்களிலிருந்து நிருபர்கள் வரவேற்கப்படுகின்றனர். ஆர்வமுள்ளவர்கள் தங்களின் கல்வி தகுதியுடன் திசைகள் நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ், இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.